நான் 14 சித்திரங்கள தான் படிச்சிருக்கிறேன். அப்புறம் அங்கங்க சில பேரை பார்த்துருக்கேன். இவர் என்ன சொல்றாருன்னா, 1000 சித்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதியாக இருக்கிறார், 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த 27 நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராவது பிறந்து எப்படி ஜீவ சமாதி ஆனார்கள் வரலாறுலாம், அறிவை தேடுகிறவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புஸ்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கண் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது. அருளாளர்கள் 1000 ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். பிரணவம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மெஞ்ஞான தேடலில் இன்று நாம் காணப்போவது அறமும் அறம் சார்ந்த வினைகளும். எந்த உள்ளத்தில் அன்பினுடைய ஊற்று எப்பொழுதும் ஊறிக்கொண்டிருக்கிறதோ அந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சிந்தனை, கட்டுப்பாடு, ஒழுக்கம், நெறி இவையெல்லாம் அறத்தின்பால் சார்புடையவையாகும். எவரொருவன் தன்னுடைய தன் சுய விருப்பத்தை பொது விருப்பமாக, பொது நலமாக, பொது விதியாக மாற்றும் வல்லமை உடையவனாக மாறுகிறானோ அங்கேதான் அறம் என்ற விதி தொடங்குகிறது. ஒருவனுடைய ஆற்றல் முழுவதும் அறம் சார்ந்த நிலையில் இருக்கும் பொழுது அவனுடைய நிலை கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். அறம் என்பது எழுதக்கூடியது, நடக்கக்கூடியது, செய்யக்கூடியது, தன்னைத்தானே ஆக்கக்கூடியது, உருவாக்கி அதை ஏற்படுத்தி அதனால் ஏற்படக்கூடிய சகல செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியது அறமாகும். எவனொருவன் அறம் செய்கின்றானோ அவனுக்கு அழிவு என்பதே இல்லை. எவனொருவன் அறத்தை தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொள்கிறானோ அவன் மனிதர்களுள் தெய்வமாகிறான். நான் ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் கண்ட அனுபவித்த வாழ்க்கையின் அனுபவ விலாச பிரகாசம் இதுதான். சித்தர்கள் கண்ட நெறியும் இதுதான். அறத்தின்பால் பட்டதே அறிவு, அந்த அறத்தின்பால் பட்டதே அந்த அன்பு. அறத்தின்பால் பட்டால் அன்பு உண்டாகும், அன்பின்பால் பட்டால் அறம் உண்டாகும். இந்த அன்பும் அறமும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து தான் யார் நீ யார் என்பதில்லாமல் இல்வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கணவன் மனைவி போல் அமைவதால் வள்ளுவநாயனார் அன்பும் அறமும் உடைத்தாயின் என்று சூக்குமமாக பரிபாசையாக இந்த வார்த்தைகளை போட்டிருக்கிறார். அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கை என்பது என்ன? கணவன் மனைவி வாழ்கின்ற வாழ்க்கை. யார் கணவன்? அன்புடையவன் கணவன். யார் மனைவி? அறமுடையவள் மனைவி. ஆக அந்த அன்பும் அறமும் ஒருவருக்கொருவர் பரிபூரணமாக பின்னி பிணைந்து ஊடுருவி தங்களுடைய இல்லமாகிய வாழ்க்கையில் ஒருவராக ஒருவராக இருந்தால் அதனால் விளையக்கூடிய பண்பு என்ற ஒரு கல்ச்சர், பண்பு என்ற கூடிய ஒரு நன்மை, பண்பு என்ற கூடிய ஒரு விளைச்சல், பண்பு என்ற கூடிய ஒரு அறுவடை உங்களுக்கு கிடைக்கும். அறத்தினால் வருவதே இன்பம் என்னும் அந்த வள்ளுவப் பெருந்தொகை கூறுகிறாள். அறம் ஒருவன் செய்ய தொடங்கிவிட்டால் அவனுக்கு இன்பம் பெருகி வரும், ஆனந்தம் பொங்கி வரும். அந்த அறத்தினுடைய தன்மையினால் அவன் மேலும் மேலும் சான்றோனாவான். ஆகையினால் அன்பு என்பதும் அறம் என்பதும் ஒன்று சார்ந்து ஒன்று சார்ந்த பின்னி பிணைந்த ஊடகங்களாகும். அறத்தின் பயன் தர்மமும் அன்பின் பயன் இல்லறமும் ஆக அங்கு சொல்லப்பட்டுள்ளது. ஆக அறம் என்ற வார்த்தைக்கும் அறம் என்ற செய்கைக்கும் வேறுபாடு காண வேண்டும். அறம் ஒருவன் செய்ய தொடங்குவதற்கு முன் என்னென்ன மேற்கோள்களை நாம் கைகொள்ள வேண்டும், என்னென்ன லட்சியங்களை நாம் கை கொள்ள வேண்டும், என்னென்ன தகுதிகளை நாம் கை கொள்ள வேண்டும், அப்படி கை கொண்டால் நமக்கு அது நடக்குமா, சித்திக்குமா என்ற நம்முடைய எண்ண ஓட்டங்களை நாம் முறைப்படுத்தி கொள்ள வேண்டும். அறம் செய்ய துவங்குவதற்கு முன்பு நீ முன்பு மனநிறைவு பெற்றவனாக இருக்க வேண்டும். அந்த மனநிறைவு இல்லாவிட்டால் நீ அறம் செய்ய தேவையில்லை. மனநிறைவு எப்பொழுது உண்டாகும்? உன்னுடைய தேவைகளெல்லாம் பூர்த்தியானவுடன், உன்னுடைய ஐஸ்வர்யம் செல்வம் எல்லாம் உனக்கு போதும் என்ற மனநிறைவு வந்தவுடன் தான் உனக்கு அந்த தகுதி உண்டாகும். அப்படி தகுதி உண்டாகும் பொழுதுதான் ஒரு புதிய வெளிச்சம் உனக்குள் உண்டாகும். அந்த புதிய வெளிச்சம் உண்டாகிவிட்டால் நீ அறம் செய்ய தலைப்பட்டவன், அறம் செய்ய உரிமையுள்ளவன் என்ற ஒரு நோக்கம், ஒரு லட்சியம், ஒரு வாய்ப்பு உனக்கு உண்டாகும். இந்த வாய்ப்பு யாருக்கும் கிடைப்பதில்லை. உலகத்தில் பிறத்திருக்கின்ற கோடிக்கணக்கான மானிட ஜென்மங்களில் யாரும் திடீரென்று அறம் செய்ய முடியாது, தர்மம் செய்ய முடியாது.
ஏனென்றால் அவரவர்கள் தங்களுடைய கடப்பாடுகளை, தங்களுடைய கடன்களை, தங்களுடைய குறைபாடுகளை நிவர்த்தி கொள்ளவே பல பிறவிகளை, பல புண்ணியங்களை, பல விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. மனிதனாக இருந்து கீழ்நிலைக்கு மாறி மிருகமாகி, மிருகத்திலிருந்து புல் பூண்டாகி, புல் பூண்டிலிருந்து புழுவாகி தங்களை தாங்களே தாழ்த்தி கொள்கிறார்கள். தாழ்த்துக்கள்லாம் மேலோங்கி மேல் வந்து அதன் பின்புதான் அறம் என்பது பூக்கிறது. அந்த அறத்தினுடைய செய்கை, அந்த அறத்தினுடைய லட்சியம் எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கும். பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் எந்த உள்ளத்தில் வருகிறதோ, ஆற்ற வேண்டிய தொண்டுகள் எவ்வளவு என்பது எவன் ஒருவன் கருத்தில் கொள்கிறானோ அவனுக்கு அறம் தானாக வந்து தன்னுடைய பாடங்களை சொல்லிக் கொடுக்கும். அறம் செய்வதும், அறம் செய்வதனால் ஒருவனுக்கு உண்டாகக்கூடிய ஆனந்தமும் இவ்வுலகில் எல்லோருக்கும் கிடைப்பது மிகவும் அரிதாகும். அந்த அரிதான விஷயங்களைத்தான் நம்முடைய சித்தர்கள் மிகவும் எளிதாக, கைக்குள் அடக்கமாக, உனக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையினால் நமக்கு அவருடைய வழிகாட்டு முறையில், அவருடைய பாடல்களில் இறைந்து கொடுத்திருக்கிறார்கள். கோடிக்கணக்கான பாடல்களை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நல்ல அறத்தை போதிக்கின்ற பொக்கிஷமாகும். அந்த பொக்கிஷத்தை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். அறத்தினால் ஒருவன் வளர வேண்டும், அறத்தினால் ஒருவன் வாழ வேண்டும், அறத்தினால் அவன் நல்வினை புரிய வேண்டும். அந்த நல்வினை புரிவதால் அவனுக்கு ஏற்படக்கூடிய ஆனந்தம் மேலும் மேலும் பெருக வேண்டும் என்பதே அறத்தின் நியதியாகும். அறம் என்பது உனக்கு நீயே போட்டுக்கொள்ளும் முள் வேலி அல்ல. அறம் என்பது என்றும் உன் இதய தாமரையில் பூத்து குலுங்கும் தூய்மையான மலராகும். அதற்கு வடிவமும் கிடையாது, வேறுபாடும் கிடையாது, வித்தியாசமும் கிடையாது. அது ஒரு செய்கை, அது ஒரு நல்வினைகளை உண்டாக்கி இந்த மாபெரும் புதிய உலகத்தை படைக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியே அறம் என்ற சொல்லின் பொருளாகும். அறம் என்பது ஒரு கூட்டு குடும்பமாகும். அந்த அறத்தின் சக்தியே இந்த புதிய உலகினை, இந்த மாபெரும் தத்துவத்தை, நம்மை நாமே விளங்கி கொள்ளும் வகையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் தத்துவ நிலையாகும். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். யாராரு பிறந்து எப்படி ஜீவசமாதி ஆனார்கள் வரலாறு, அறிவை தேடுகிறவர்களும், ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும், ஒரு உச்ச நிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கண் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது. அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.